நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்ததை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி நேற்று முன்தினம் கேதார்நாத் சென்றார். கையில் தடி, தலையில் தொப்பி, பல வண்ண நிறங்களில் உடை என வேறு நாட்டு மக்கள் போல காட்சியளித்தார். கேதார்நாத் சென்ற அவர் அங்குள்ள பழமையான சிவன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தார். அதன்பின் காவி உடை அணிந்து அங்குள்ள செயற்கையாக உருவாக்கப்பட்ட குகையில் தியானம் செய்தார். என்னது செயற்கையான குகையா என்று கேட்கிறீர்களா? ஆம், அது செயற்கையான செயற்கையாக உருவாக்கப்பட்ட குகைதான். இந்த குகை அங்குள்ள பாறைகளை வெட்டி உருவாக்கப்பட்டுள்ளது. அதற்குள் மின்சார வசதி, தண்ணீர் வசதி, கழிவறை வசதி என பல வசதிகள் உள்ளது. இது மட்டுமல்லாமல் 3 வேளை உணவும் கொடுக்கப்படும். மேலும் 2 வேளை டீ அல்லது காஃபியும் கொடுக்கப்படும். இது மட்டுமல்லாமல் அவசர உதவிக்கு உதவி மைய எண்ணும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த முறையில் இந்த குகையில் தியானம் செய்வதற்கு புக்கிங் செய்ய கர்வால் மண்டல் நிவாஸ் நிகாம் என்ற வெப்சைட் மூலம்தான் புக் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட செயற்கையான முறையில் உருவாக்கப்பட்ட குகையில்தான் தியானம் செய்ய நபர் ஒன்றுக்கு 3000 ரூபாய் கட்டணமாக சென்ற ஆண்டு வரை வசூலிக்கப்பட்டு வந்தது. பணம் அதிகம் என்பதால் தியானம் செய்ய இந்த குகைக்கு யாரும் முன்வரவில்லை. இதனால் தற்போது இதன் வாடகை 3000 ரூபாயிலிருந்து 990 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. அதாவது 1000 ரூபாய்க்கு 10 ரூபாய் குறை. இந்த 990 ரூபாய் கட்டணத்தை செலுத்திதான் மோடி அவர்கள் அங்குள்ள குகையில் சுமார் 17 மணி நேரம் தியானம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.